டெல்லியில் கூடியது 18வது நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வு. புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள எம்பிக்கள் மக்களவைக்கு வருகை. பரத்ருஹரி மகதப்புக்கு தற்காலிக சபாநாயகராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார் குடியரசுத் தலைவர் முர்மு. புதிய சபாநாயகர் முறைப்படி தேர்வு செய்யப்படும் வரை அவையை நடத்தும் வகையில் ஏற்பாடு. பலத்த கரகோஷத்திற்கு இடையே மக்களவைக்குள் நுழைந்த பிரதமர் மோடி. வாழ்த்து முழக்கங்களுடன் வரவேற்றனர் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள். மக்களவையில் முதல் எம்பியாக பதவியேற்றுக் கொண்டார் பிரதமர் மோடி. தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் மேசைகளை தட்டி உற்சாகம். பிரதமரை தொடர்ந்து மூத்த எம்பிக்கள், மத்திய அமைச்சர்கள், எம்பிக்களாக பதவியேற்பு. பாதி எம்பிக்கள் இன்றும் நாளை மீதி பேரும் பதவியேற்றுக் கொள்ள ஏற்பாடு. அரசியல் சாசனத்தின் புனித தன்மையை பேணி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை எட்ட மத்திய அரசு பணியாற்றும் என பிரதமர் மோடி உறுதி. 140 கோடி மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் அரசு பாரத தாய்க்கு சேவையாற்றும் என்றும் நாடாளுமன்ற வாயிலில் பேட்டி. 50 ஆண்டுகளுக்கு முன் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட ஜூன் 25 ஜனநாயகத்தின் மீது ஏற்பட்ட கறை என பிரதமர் விமர்சனம். அரசியல் சாசனத்தின் ஒவ்வொரு பகுதியும் துண்டு துண்டாக குழிக்கப்பட்டதை புதிய தலைமுறை இந்தியா எப்போதும் மறக்காது என்றும் கருத்து. எதிர்க்கட்சியினரிடமிருந்து சாமானிய மக்கள் எதிர்பார்ப்பது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளைத்தான் என்று பிரதமர் மோடி கருத்து. பொறுப்பான எதிர்க்கட்சியினர்தான் தேசத்திற்கு தேவையே தவிர அமளியும் குழப்பமும் அல்ல என்றும் பேட்டி. நாடாளுமன்ற வளாகத்தில் காந்தி சிலை முன் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூடி ஆர்ப்பாட்டம். அரசியல் சாசன புத்தகங்களை கையில் ஏந்தியபடி அரசியல் சட்டத்தை பாதுகாக்க கோரி முழக்கு. முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் அடுத்த 2 ஆண்டுகளில் 4000 கோடி ரூபாய் செலவில் கூடுதலாக 10,000 கிலோமீட்டர் ஊரக சாலைகள் மேம்படுத்தப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணத்தை கண்டிப்பதாக கூறி தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். விசச்சாராய உயிரிழப்புகளுக்கு அரசே பொறுப்பேற்க வலியுறுத்தி முழக்கு. கள்ளக்குறிச்சியில் இபிஎஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய அதிமுகவினர் உண்மை வெளிவர வேண்டுமென்றால் சிபிஐ விசாரணை அவசியம் என இபிஎஸ் வலியுறுத்தல். ஆளுங்கட்சி சேர்ந்த அதிகாரமிக்கவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் சிபிஐ நீதி விசாரணை வேண்டும். சிபிஐ மூலமாக விசாரிக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கேட்கும் அதிமுகவின் போராட்டத்தை அடக்க அரசு முயலுவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. காற்றை எப்படி தடை செய்ய முடியாதோ அதேபோல மக்களின் உணர்வுகளையும் தடை செய்ய முடியாது என கருத்து. உயர் அதிகாரிகளுடன் பலமுறை கூட்டம் நடத்திய போதிலும் கள்ளச்சாராயத்தை தடுக்க முதலமைச்சர் தவறிவிட்டதாக இபிஎஸ் கருத்து. நகரின் மையப்பகுதியில் அரசின் ஆதரவு இல்லாமல் கள்ளச்சாராயம் விற்க முடியாது என்பதால் உயிரிழப்புகளுக்கு அரசே பொறுப்பு என்றும் விமர்சனம். கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரம் குறித்து ஆளுநர் ஆர் என் ரவியிடம் அண்ணாமலை தலைமையில் பாஜகவினர் மனு. மரணங்களுக்கு காரணமான பொறுப்பு அமைச்சர்களை நீக்கவும் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்ததாக தகவல். கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 58 உயர்வு. கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைகளில் 155 பேருக்கு தொடர்ந்து சிகிச்சை. கள்ளக்குறிச்சி, கருணாபுரம் விசச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக ஐயாசாமி, தெய்வாரா உட்பட மேலும் 3 பேர் கைது. இதுவரை சாராய வியாபாரிகள் உட்பட கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 15 உயர்வு. கல்வராயன் மலையை சுற்றுலா தலமாக்கி கள்ளச்சாராய மலை என அழைக்கப்படும் நிலையை மாற்ற வேண்டும் என எம்எல்ஏ ஈஸ்வரன் சட்டசபையில் கோரிக்கை. நிதிநிலைக்கு ஏற்ப கல்வராயன் மலைப்பகுதியை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ராமச்சந்திரன் பதில். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்பு. வரும் 10 தேதி வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம்.
பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி ஆகியோருக்கு திமுக எம்எல்ஏக்கள் உதயசூரியன், வசந்தம், கார்த்திகேயன் நோட்டீஸ். விஷச்சாராய விவகாரத்தில் தங்களுக்கு எதிராக அவதூறு பரப்பியதாகவும் 1 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழங்கவும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையில் அதிகரிக்கக்கூடும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நீட் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக 63 மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை தடை. பீகாரைச் சேர்ந்த 17 மாணவர்களும் குஜராத்தைச் சேர்ந்த 30 மாணவர்களுக்கும் தடை விதிப்பு. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக குற்ற வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவக்கியது சிபிஐ. சிறப்பு புலனாய்வு குழு பீகார் மாநிலம் பாட்னா மற்றும் குஜராத் மாநிலம் கோத்ராவில் முகாமிட்டு விசாரணை. 3 போட்டிகள் கொண்ட மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் அதிக ரன்கள் எடுத்த வீராங்கனை என்ற சாதனையை படைத்தார் இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரில் 2 சதங்களுடன் 343 ரன்கள் குவிப்பு.